ஹலோ காய்ஸ், எல்லாரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டூ மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ரிலேட்டட் டு கெமிஸ்ட்ரி. வென் இட் கம்ஸ் டு கெமிஸ்ட்ரி, இட் வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸ் பற்றி. ஸோ புக்ஸ்னால் யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? எல்லாமே இன்ட்ரெஸ்டாக படிப்போம் அப்படிதானே. ஸோ ஒரு சேயிங் கூட இருக்குது, குட் புக்ஸ் ஆர் எ குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கூட. ஸோ காமனான ஒரு விஷயம் என்னங்க, எல்லாருக்குமே ஒரு புக்கை பொதுவாக வாங்குகிறோம் அப்படின்னா, புதுசாக வாங்குகிறோம் அப்படின்னா, அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும் தானே, எனக்கு பிடிக்கும். ஸோ எங்கேருந்துதான் இந்த ஸ்மெல் வருது, இது எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கே அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் அதை பற்றி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு குட்டி நியூஸ் தெரிஞ்சது, ஒரு ஃபேக்ட் தெரிஞ்சது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இப்போ நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நியூ புக்ஸ் வாங்குறப்போ அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல் எதனால் வருது எல்லாமே யோசிச்சிருப்போம், பட் என்னன்னு இப்போ டீட்டெயில் தான் பார்க்கலாம். ஸோ புக்ஸ் வந்து நம்ம பேப்பர்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பேப்பர்ஸ்லாம் எதுலேருந்து வருது, உட் பல்ப்லேருந்து வருது. அண்ட் அதோட நம்ம ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸும் நம்ம அதில் ஆட் பண்ணுறோம் கலரிங்க்காக. அந்த உட் பல்ப்பில் இருக்க அட்ஹெசிவ்ஸ் கெமிக்கல்ஸ் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினைல் அசிடேட் எத்திலின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ப்ளஸ் நம்ம அதில் ஆர்டிஃபிஷியலாக நிறையா கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, பேப்பர் அண்ட் இங்க், அந்த ரைட்டிங்ஸ்க்காக நம்ம பேப்பர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பேப்பர் ப்ளஸ் அந்த இங்க் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த இங்கில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்கைல் கீட்டீன் டைமர் அண்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு, இந்த ரெண்டு கெமிக்கல்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ப்ளஸ் அதோட அடர்க்கு வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது என்ன என்ன கெமிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சால்டிஹைட். பென்சால்டிஹைட் நமக்கு காமனாகவே தெரியும், அது ஒரு ஆல்மண்ட் ஃப்ளேவர் ஸ்மெல் வந்து நமக்கு கிடைக்கும் பென்சால்டிஹைடில். ப்ளஸ் வெனிலின் அப்படிங்கிறது வந்து வெனிலா ஃப்ளேவர்டு ஸ்மெல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு கெமிக்கல்ஸும் அடர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான் அந்த நியூ புக்ஸில் எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல் வந்து கிடைக்குது. நம்ம நியூ புக் திறந்து பார்க்கும் போதே தெரியும் அதில் ஒரு குட் ஸ்மெல் வருது இல்லையா. இந்த மாதிரி வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான் அந்த ஸ்மெல் வந்து நமக்கு கிடைக்குது. நீங்கள் இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம், அப்போ ஓல்டு புக்ஸ்லேயும் தான் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓல்டு புக்லேயே அந்த மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னா, பேப்பர்ஸ்லாம் ட்ரீலேருந்து தான் வந்து நமக்கு கட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ட்ரீயில் வந்துட்டு செல்லுலோஸ் லிகின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காம்பவுண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த புக்லேயும் நம்ம அந்த பேப்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறப்போ அந்த ரெண்டு காம்பவுண்ட்டும் நம்ம அந்த புக் பேப்பர்ஸ்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா. அது வந்துட்டு ஹீட் லைட் மாய்ஸ்சரோட நேச்சுரலாகவே ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகிறதுனால அந்த வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் அந்த இடத்துல வந்து நேச்சுரலாக ஃபார்ம் ஆகுது, சில வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அதனால தான் ஓல்டு புக்ஸ்லேயும் இந்த ஸ்மெல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். செகண்ட்லி நம்ம என்ன ஃபேக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அயனிங் பற்றி. இப்போ பொதுவாகவே நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் வியர் பண்ணுறோம், வியர் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி அதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் அப்படியே புது ட்ரெஸ் மாதிரியே நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஏன், அதெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் க்ரஷ் ஆகி ஒரு மாதிரி ஆக்வர்டாக கிடைக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு போனால் நீட்டாக போகணும்னு நினைப்போம், அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக அயன் பண்ணுவோம். அப்படி அயன் பண்ணுறப்ப என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, எப்படி அயன் பண்ணால் மட்டும் அது அப்படியே புதுசாக ஃப்ளாட்டாக நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு? அதை தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போட்டிருக்க ஃபேப்ரிக் காட்டன் ஆகட்டும் இல்லை வாட் எவர் கிளாத் ஆகட்டும், அது எல்லாமே நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி கசங்கிடுது இல்லையா. அது எல்லாமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதுலேருந்து மேட் பண்ணுறாங்க, உள்ளன் த்ரெட்ஸ்லேருந்து தான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுற இந்த உள்ளன் த்ரெட்ஸில் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கும். அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் எக்ஸ்பெஷலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் பாலிபெப்டைட் மாலிகூல்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த லாங் பாலிபெப்டைட் மாலிகூல்ஸ் ஆர் லிங்க் டுகெதர் பை எக்ஸ்டென்சிவ் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகேவா, அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் வந்துட்டு பிரேக் ஆகிறதுனால, அதாவது வாட்டரோட ரியாக்ட் ஆகி அது பிரேக் ஆகிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி நம்மளோட கிளாத் எல்லாமே கொஞ்சம் க்ரஷ் ஆகிட்டு நமக்கு கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேப்ரிக்ஸ் எல்லாத்துலேயும் க்ராஸ் லிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சில கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி காலத்துலலாம் வந்துட்டு யூரியா அண்ட் ஃபார்மால்டிஹைட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, பட் நவடேஸ் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக டை மெத்தட் டை ஹைட்ராக்சி எத்திலின் யூரியா வந்துட்டு அந்த கார்மெண்ட்ஸில் நமக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த க்ராஸ் லிங்கர்ஸ் அது பிரேக் ஆகுறதுனால தான்
நமக்கு அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் க்ரஷ் ஆகிட்டு கிடைக்குது. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம அதை க்ரஷ் ஆனதுக்கப்புறம் அயனிங் பண்ணுறோம். ஸ்டீம் அயனிங், அதாவது நம்ம ஹீட்டில் தானே அந்த அயனிங் ப்ராசஸ் நடக்குது. அந்த ஸ்டீம் அயனிங் பண்ணுறதுனால அந்த ப்ரெஷர்னால அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஜாயின் ஆகுது, மறுபடியும் லிங்க் ஆகிடுது. அதனால நமக்கு அந்த ஃப்ளாட்டர்ன்டாக அந்த ஃபேப்ரிக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப அழகாகவே கிடைக்குது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு டாபிக்ஸ் பார்த்தோம், ஏன் புக்ஸ்லேருந்து அந்த ஸ்மெல் வருது, அண்டு அயனிங் ப்ராசஸ்னால எப்படி அயனிங் ப்ராசஸ் நடக்குது, அது எதனால் நமக்கு ஃப்ளாட்டனாக அந்த ஃபேப்ரிக்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு நியூஸ் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.